எங்க போறன்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம கடப்பாரா வாட்டர் ஃபால்ஸ். ஓகே ப்ரோ, கேரளாங்க நீங்க? ஓகே ப்ரோ, கேரளால எங்க ப்ரோ? ஐயோ செங்குத்தா ஏறுதுடா. ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் இன்னசென்ட் ரைடர். இன்றைக்கி மார்னிங்கே வந்து நம்ம வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம பிரதர்ஹுட் பைக்கர்ஸோட ரைடு கிளம்பியாச்சு. ஒரு 30+ பைக்ஸ்க்கு மேலே வரப்போகுது. ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ பேர் நாங்கள் ஒட்டுக்காக போக போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கடப்பாரா வாட்டர் ஃபால்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு மக்களே. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நல்லா தூங்கிட்டார், அதான் அவரை கூப்பிட தான் போயிட்டுருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உட்கடத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அதான் கிளம்பிட்டேன். டைம் வேற ஆச்சு, போயிட்டு அவரை கூப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதா. ஓகே மக்களே, நான் போயிட்டு உக்கடம் போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலே வந்துட்டோம், ரெண்டை கூட்டிகிட்டு வந்துட்டோம். கால் பண்ணிகிட்டே இருக்கான் தாவுத்து, என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. ஏன் நம்ம பாய்ஸ் வந்துட்டாங்க. சாரி நானா, லேட் ஆயிடுச்சுண்ணா. எப்பயும் நான் தான் ஃபஸ்ட்டு வரேன், நீ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் அவ்வளோ வந்துட்டானா, செல்வம் வந்துட்டானா? ஹலோ ஹலோ, சொல்கிற செம்மு வண்டியா? வண்டியாடா, வண்டா வண்டேன் நான். வடக்கன்ஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க நம்மளை பார்த்து. அவ்வளோதான் மக்களே, ஃபைனலாக கிளம்பிட்டோம். நம்ம போயிட்டு பண்ணி போகிற வழியில் நம்ம குண்டனை பிக்கப் பண்ணிக்கணும். ஷேடோ பிளாஸ்டர்ஸ் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட வேண்டியதா. ஓகே மக்களே, நான் இதை உங்களுக்கு சின்ன வீடியோ கொடுக்க பார்க்குறேன், ஆனால் பார்ட் ஒன் பார்ட் டூ கண்டிப்பாக வந்துடும். மக்களே சன்ரைஸ் ஆகிட்டு இருக்காங்க, தெரியுதுங்களா? சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு, வேறு லெவலில் வைபாக போயிட்டுருக்கோம். போயிட்டு தண்ணியில் ஒரே குதூகலமாக ஆட்டம் ஆடணும் மக்களே. சேஃப்டியாக உள்ள ட்ரையர்லாம் போட்டுட்டேன். போயிட்டு பேண்டை கழட்டி பறக்க விட்டுட்டு தண்ணியில் இறங்கி ஒரு ஆட்டம், பயங்கரமான ஆட்டம் ஆடணும். இன்றைக்கி நிறையா சம்பவங்கள்லாம் காத்திருக்கு. மக்களே ஃபைனலாக பாருங்கள், 30 members, கிட்டத்தட்ட 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 வண்டி இருக்குது மக்களே. நம்ம அலெக்ஸா நிற்கிறான். கண்ணாடி போட்டுக்கடா, நான்டா கெத்தாக இருக்கான். காலையிலே தூங்கி எழுந்திருச்சு, ஏன்டா இப்படி தடவிறீங்க? உங்க வீட்ல உங்களை வளர்க்கறதே பெரிய விஷயம். அதான் இதெல்லாம் எதிர்பார்த்தோம்னா செல்ஃபி அடிச்சு துரத்திடுவாங்க. கேரள போலீஸ். ஆமா ஆமா, ஓ ரைடரா தலைவர்? வீடு கட்டணும், வீடு கட்டணும். பத்துக்கு பத்து ரூம். ஏய் கேமரா, சிசிடி கேமராவோட செட் பண்ணி வச்சிருக்காரு. ஆன்லைன் மச்சா வச்சிருக்கேன். டாப் பாக்ஸ் பாத்தியா, நீ கூட அப்படி கேரில சேனல். ஆ யா, ஆமா டாப் பாக்ஸ் எங்க வச்சிருக்காரு? அரே ஹாய் ஹாய், கிளியர் அசோக். போடா புல்லட் எடுத்து வைங்க. கோ இங்க பாருங்க, லக்கேஜ் கேரியர்ல வச்சிருக்காரு. ஓடுதே நாய் நாய் கூப்பிட்டு
பை சொல்றான். நாய்க்கு பை சொல்லிட்டு ஹாய் பை. ப்ரோ போலாங்களா? புரியலண்ணு ப்ரோ. ஃபோட்டோ எடுக்கணுமா? எடுத்துக்கலாம் ப்ரோ. யார் கூட எடுக்கிறாரம்மா? நம்ம வண்டியெல்லாம் சேர்த்து வச்சு எடுக்கிறதா? ஓகே ப்ரோ பார்க்கலாம். ஓகே ப்ரோ கேரளாங்க நீங்க? ஓகே ப்ரோ கேரளால எங்க ப்ரோ? ஓகே சூப்பர் சூப்பர். நான் இங்கே கடப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம். கடப்பாரா வாட்டர் ஃபால்ஸ். சரி ஓகே ப்ரோ பார்க்கலாம் பார்க்கலாம். 20 பைக் இருக்கு. 20 பைக்ஸ். மக்களே ஃபைனலாக கிளம்பிட்டுருக்கோம். இங்கே ஒரு ரைடர் ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் நாய்க்கு பிஸ்கெட்லாம் போட்டார். நல்லா ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம். அப்புறம் அவரோட வண்டியில் நாங்கள் எங்களோட பேஜை பதிச்சிட்டோம். பிபிஐ அதை ஃபைனலாக பதிச்சு. கேரளாவில் வந்து கோப்ரோ அலௌடா என்னன்னு எனக்கு தெரியல. அலௌடாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதான் போயிட்டுருக்க மக்களே. கோப்ரோ மக்கார் பண்ணிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. வேற ஒரு கோப்ரோ வாங்கணும். அதுக்கே சுத்தமாக கையில் காசு இல்லை மக்களே. இதையாவது எப்படியாவது ரெடி பண்ணணும்னு தான் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இதுவே எவ்வளோ காஸ்ட் வரப்போகுதுன்னு தெரியல. நான் மக்களே ஓலையார் மக்களே வரும்போது வந்து கூட்டம் கூட்டமாக வந்துட்டு இருந்தோம். டக்குன்னு கேரளா போலீஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வழி உள்ளேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வண்டியை ஓவர்டேக் பண்ணி அந்த சிக்னலை நிறுத்திட்டார். சிக்னலில் நிறுத்திட்டு டக்குன்னு எல்லாத்தையும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வெச்சையாக டென்ஷன் ஆகி பேசிட்டு போயிட்டார். எங்களுக்கு பயமாகி போச்சு. ஆனால் இத்தனை வண்டி புது புது ரைடர்ஸ் இருக்காங்க, கூப்பிட்டு வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் வழி விட்டுட்டோம். ஆனால் அவர் மறுபடியும் மறுபடியும் நமக்கு ஆறு நடிச்சிட்டே இருந்தார். நாங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லி தெரியல. ஆனால் நாங்கள் ஓரமாக தான் வந்துட்டு இருந்தோம் மக்களே. இந்த மாதிரி ஓரமாக தான் வந்துட்டு இருந்தோம். என்னன்னு தெரியல, அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டோம் மக்களே. வேறு வழியில் வந்துட்டோம். கடப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். லஞ்ச் பிரேக் மட்டும் எப்போ எடுக்க போகிறோம்னு சொல்லி தெரியல மக்களே. பார்க்கலாம் வாங்க. ஃபுல்லாமே அக்ரிகல்ச்சர் தான் மக்களே. ஃபுல்லாமே பாருங்கள் கேரளா பொறுத்தளவுக்கு எப்பயுமே வந்து அக்ரிகல்ச்சரை வந்து அவங்க கொஞ்சம் பெருசாக பார்ப்பாங்க. நம்ம ஊரில் எப்படி இந்த பொள்ளாச்சி இந்த உடுமலைப்பட்ட சைடு எப்படி பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில், அதே மாதிரி இங்கேயும் வந்து தனியாக அவங்க அதுக்கான ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க இந்த விவசாயத்துக்கெல்லாம். ஆனால் அதில் வந்து பரட்டக்கூடிய விஷயம் தான். அதனால தான் வந்து இனிமேல் இந்த பச்சை பசைன்னு வந்து கேரளா மெயின்டைன் பண்ணுறதுக்கான காரணம் அதுதான் மக்களே. ஃபைனலாக மக்களே சாப்பிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். இங்கேருந்து கம்மின்னு தான் சொன்னாங்க கிலோமீட்ரு. உட்காரங்க கொடுப்போம். 10 கிலோமீட்டருக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. போய் நிறையா ஃபன் இருக்குது. நீங்களும் என் கூட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ தாவூத் தலைவர் முன்னாடி போயிட்டுருக்காரு. ஏன் ப்ரோ அந்த புரோட்டா நல்லாவே இருந்துச்சு. ஆனால் அதுக்கு அவ்வளோ காசு ஒன்றுமே இல்லைங்க. 8 புரோட்டா சொல்லியிருந்தோம். 2 குருமா வர்ற மாதிரி. மறுபடியும் குருமா கேட்டால் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்திக்கார பையனை ஒருத்தனை ரெடி பண்ணி நாங்கள் குருமா வாங்கிட்டோம். அவ்வளோதான் மக்களே, கிளம்பிகிட்ருக்கோம். போய் ஃபன் பண்ணலாம். என் கூட வாங்க. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும் மக்களே. சீக்கிரம் வந்து 100K அடிக்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. சீக்கிரம் அடிச்சல இப்போ தான் 50K வந்திருக்கு. அப்படியே 20-50 அது மாதிரி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் மக்களே நான் வளர முடியும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரைடு வந்து கண்டிப்பாக ஆர்எக்ஸில் தான் நம்ம போகிறோம். அதனால் கொஞ்சம் என்எஸ்க்கு சப்போர்ட் பண்ணி விட்டுருங்க. உங்கள் பொண்ணான கரங்களை ஒரு தட்டு தட்டி விட்டு செதற விட்டுருங்க. எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மக்களே. ஃபுல்லாக க்ரீனிஷாக நல்லாயிருக்கு. போகிற இடம் நல்லாயிருக்கு. ரைட்டாக ஜாலியாக வளைஞ்சு வளைஞ்சு இங்கே பாருங்கள். மழை பாருங்க. ஃபுல்லாமே விவசாயம் தான் அங்கே பாருங்கள். ஃபுல்லாக விவசாயம் தான். செம்மையாக இருக்குது. காற்று நல்லாயிருக்கு. என்ன 10 மணிக்கே வெயில் அடிக்குது. கொஞ்சம் வேணாம் மழை வர வரைக்கும் நல்லது மக்களே. மழை வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மழை ஏறுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அங்கே பார்த்தீங்களா
ஆமாம், மழை தான் ஏறுது போல இருக்குது, ஜிலு ஜிலு ஜிலுன்னு காற்று வருது மக்களே, நல்லாயிருக்கு. இது ஒரு ஃபீலிங் தான். இதில் பஸ்ஸு வேறு, அந்த மினி பஸ்ஸாக என்னமோ பஸ்ஸு சொல்லுவாங்க, இது வேறு குறுக்கால குறுக்கால வருது, நம்மளால வேறு ஜம்ப் ஆகிறாரு. ஏய் ஃப்ரிட்ஜு அங்கே பாருங்க, என்னமோ ஒரு ஃப்ரிட்ஜு போட்டிருந்தது, தூங்காங்க ஃப்ரிட்ஜாக என்னமோ, எல்லாம் நம்மளை தான் பார்க்குறாங்க. இன்னும் நம்ம ரோலெக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தோம்னா பயங்கரமான பப்ளிக் ரியாக்ஷன் கேப்சர் பண்ணிக்கலாம் மக்களே. ரோலெக்ஸ் கொஞ்சம் சில பிரச்சனைகளால் கொண்டு வர முடியல. அடுத்த ஒரு பெரிய ரைடு பிளான் பண்ணியிருக்கேன், ஒரு 1 வீக் ரைடு மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். கம் சூனில் அந்த ரைடுக்கு நம்ம போக போகிறோம் மக்களே. தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசு புதுசாக கண்டென்ட்டில் வீடியோ வரும், வேறு லெவல் பண்ணலாம் மக்களே. நின்மாரா ஒளிப்பாரா நின்மாரான்னு போட்டிருக்கு. எப்படி எப்படி போயிட்டுருக்கோம், ஃபுல் அண்ட் ஃபுல் காடு தான். ஓ வந்துட்டோம் போல இருக்கு. ஏதோ மலையாள மொழிகள் எழுதிவிட்டார். கொஞ்சம் தமிழில் இருந்தால் நாங்களும் படிச்சிருப்போம்ல. ரோடு வந்து அல்டிமேட் மக்களே, ரோடு செம்ம. ஃபுல்லாமே வந்து ரப்பர் தோட்டம் தான் போல இருக்கு. எப்படி தான் அதுலேருந்து ரப்பர் வருதுன்னு தெரியல மக்களே, யாராவது தெரிஞ்சால் நமக்கு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இனி ரைட்டாக 6 கிலோமீட்டர் இருக்குது, 6.5 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஆனால் ரோடு சூப்பராக இருக்குது, நல்ல வேலை எதுவும் டிராஃபிக் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஜாலியாக இயற்கையை ரசிச்சுட்டு போகிறக்கு சூப்பராக இருக்குது. நீங்களே என் கூட வந்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே. ஏ ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன மருதமலை போற மாதிரி போகுது, மக்களே ஏதோ மருதமலையில் போயிட்டு இருக்க மாதிரியே போயிட்டு இருக்கோம் நாங்க. டபக்கு டபக்கு அடி வாங்குது அலெக்சா. போலாம் 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 போலாம். போலாம் போலாம் போலாம். யோ தண்ணி ஃபேனு வேறு வெறித்தனமா ஓடுது. யோ வண்டி ஏறிடுமா இல்லை இங்க நிப்பாட்டிலம்மா? நான் தனியா ஏத்திடுறேன். யோ இதுல ஏறாதுன்னு நினைக்கிற பயமா இருக்கு எனக்கு. ஏ ஏறிடுமா? யோ நீ பறந்துடாதயா நீ? ஏ வண்டி மட்டும் மேல ஆஃப் ஆச்சுன்னு வச்சுக்கோ, தொடர்ந்து அடிச்சு விட வேண்டியதா. போட்டோ எடுத்துட்டு இங்கே எடுத்துல வண்டிய. ப்ரோ நீங்க ஏத்திருங்க.
பார்த்தா அர்த்தமா நேரம் வரும் மாட்டேன்.